जय सीताराम, हर हर शंकर, जय जय शंकर। सुडर्मिगु वडिवेला, मुरुगप्पेरुमानुक्कु एन्न विशेष पेरुमै एन्று केट्टार் ஒருவர். மகாஸ்வாமிகளும் சொல்லத் தொடங்க மடத்தில் இருந்த பக்தர்கள் சூழ்ந்து நின்றனர். முருகனை முதற்கடவுளாக்கி கௌமாரம் என்ற தனிப்பிறவை உண்டாக்கினார். சுப்பிரமணிய புஜங்கம் என்ற ஸ்லோகத்தையும் ஆதிசங்கரர் பாடினார். இதை படிப்பவர்கள் நீண்ட ஆயுள் உடல்நலம் பெறுவர். மதம் பிடித்த யானை வடிவில் விநாயகர் வள்ளியை துரத்தியதால் தான் அவள் முருகனை மணந்தாள் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இதை கைத்தல நிறைகனி எனத் தொடங்கும் திருப்புகழ் பாடலில் குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர். அதில் முருகனை சிறுமுருகன் என்று சொல்லியவர் விநாயகரை பெரும் ஆள் என குறிப்பிடுகிறார். அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே என்பது பாடல் வரி. திருப்புகழ் பாடல்களில் பெருமாளே பெருமாளே என முருகப்பெருமான் பெரும் ஆளாக கொண்டாடப்படுகிறான். ஆனால் கைத்தல நிறைகனி பாடல் மட்டும் விநாயகருக்கு பெரும் ஆள் என்ற பட்டம் கொடுக்கிறது. தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைத்த அண்ணன் என்னும் போது அந்த பெருமையை அண்ணனுக்குத்தானே கொடுப்பது நியாயம்தானே. பிரம்மச்சாரி, குடும்பஸ்தன், சந்நியாசி என்று மனித வாழ்க்கை முறை அமைய வேண்டும். முருகனை பொறுத்தவரை சந்நியாசத்திற்கு பிறகு குடும்ப நிலை வருகிறது. பழனியப்பன் கதைதான் நமக்கு தெரியுமே. ஞானப்பழம் கிடைக்காமல் தண்டம் தாங்கி கோவணத்துடன் தண்டாயுத பாணியாக நின்றான் முருகன். உண்மையில் அவன் கையில் உள்ள தண்டம் ஆயுதமல்ல, துறவிகள் கையில் உள்ள தண்டம் போன்ற கம்புதான் அது. கோவணாண்டியாக பழனியில் இருப்பது சந்நியாச கோலம்தான். அதன் பிறகு அசுரன் சூரபத்மனை வதம் செய்த பின் திருமணம் நடக்கிறது. அப்படி சந்நியாசத்திற்கு பின் கல்யாணம் நடக்கும் வினோதம் முருகன் வாழ்வில் நிகழ்ந்தது. கோவணாண்டியாக நின்ற சாதாரண அமரர் அல்ல, ஞான பண்டிதர் என்பதால் ஞான பண்டித சுவாமி நமோ நம என பாடுகிறார் அருணகிரிநாதர். கடைசியில் சிவபார்வதி நேரில் வந்து கோபத்தில் இருந்த முருகனை சமாதானப்படுத்தியதாக புராணம் சொல்கிறது. இவையெல்லாம் இறைவன் நிகழ்த்திய திருவிளையாடல்தான். சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா என அப்பெருமானை சரணடைந்தால் சகல சௌபாகியமும் கிடைக்கும். ஜெய் சீதாராம், ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.